வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். எல்லாரும் நலமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசையும் கூட. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம், ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி கண்கள்ல தொடங்கி கல்லீரல் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. அதாவது பொதுவா எளிதா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னாலே நாம கொஞ்சம் அலட்சியம் பண்றது உண்டு. நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அலட்சியம் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுக்கு இந்த காணொலியை நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த பயிற்சியில வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்னதா ஒரு கருப்பு வட்டத்தை உங்க வீட்டு சுவத்துல வரைஞ்சு வைக்கணுங்க. அதாவது ஒரு இன்ச்சு விட்டம் இருக்கிற மாதிரி ஒரு கருப்பு வட்டத்தை நீங்க என்ன செய்யுங்க, உங்க வீட்டு சுவத்துல வரைஞ்சு வைங்க. அந்த சுவர் வெள்ளையா இருக்கணுங்க, அதான் நல்லது. அப்படி வெள்ளையா சுவர் இல்ல, நாங்க பல வண்ணத்துல வீட்டுக்கு வண்ண பூசி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யலாம், ஒரு வெள்ளை சார்ட் பேப்பரை வாங்கி ஒட்டி வச்சு அதுல நடுவுல இந்த கருப்பு வட்டத்தை நீங்க வரையலாம். அப்படி அந்த கருப்பு வட்டம் வரைஞ்சு அதுல இருந்து ஒரு 2.5 to 3 feet தள்ளி நீங்க உட்கார்ந்துக்கிட்டு அந்த கருப்பு வட்டத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அதாவது பாக்குறது கண்ணிமைக்காம பாக்கணுமா அப்படின்னு சொன்னா இல்ல, ஆனா எவ்வளவு நேரம் நீங்க கூர்ந்து கவனிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் கவனிக்கலாம். எவ்வளவு நேரம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 15 minutes நீங்க அப்படியே என்ன செய்யணும், பாத்துக்கிட்டே இருக்கணுங்க. எப்படி உட்கார்ந்துருக்கணும், நீங்க சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துக்கிடலாம், பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து பார்க்கலாம். ஒரு 15 minutes தொடர்ந்து என்னால தரையில உட்கார முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சேர் போட்டுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து பார்க்கலாம். அதாவது உங்களுடைய கண்ணுக்கு நேர அது இருக்கணும், மேல இப்படி தூக்குற மாதிரியோ இல்ல இப்படி குனிஞ்சு பாக்குற மாதிரியோ இல்லாம நேர உயரம் இருக்கிற மாதிரி அந்த கருப்பு வட்டத்தை வச்சுக்கோங்க. சரி, இப்படி பாக்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அக்குபங்கர் தொடு சிகிச்சை முறைப்படி ஒரு சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மெரிடியன், ஒரு ஆற்றல் ஓட்டப்பாதை, ஒரு சக்தி ஓட்டப்பாதை இருக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு முதன்மை உள்ளுறுப்பு ஒண்ணு இருக்கும், முதன்மை வெளியுறுப்பு ஒண்ணு இருக்கும். அதாவது கல்லீரல் சக்தி ஓட்டப்பாதை, கல்லீரல் ஆற்றல் ஓட்டப்பாதை, லிவர் மெரிடியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த லிவர் மெரிடியன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெளியில இருக்கக்கூடிய உறுப்பு கண், உள்ள இருக்கக்கூடிய உறுப்பு லிவர். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஆற்றல் ஓட்டப்பாதையினால என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு, அது கெடுதல் வரும்போது என்னென்ன தீங்கான விஷயங்கள் இருக்குதுங்கிறதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட், நம்ம இப்ப அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இது என்ன செய்யணும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். அப்படி பாக்குற சமயத்துல இந்த கண்ணை வச்சு நீங்க அந்த கருவட்டத்தை பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்னா, கண்ணில இருந்து தண்ணீர் வடிய ஆரம்பிச்சிடும். தண்ணீர் வடிய வடிய நல்லது. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் வடிகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். அப்படி நேரமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே உங்க உடல் வந்து புத்துயிர் பெற்றிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பொதுவா எந்த நோய் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல கல்லீரல போய் தாக்கும். விஷத்தன்மை எது உள்ள போனாலும் கல்லீரல் தான் அந்த விஷத்தை உறிஞ்சி வச்சுக்கிறதுக்கு பார்க்கும். அதுக்கு அடுத்து அடுத்த உறுப்பு சிறுநீரகம் போகும், அப்படி ஒவ்வொரு உறுப்புக்கா போகுங்க. அதனால இந்த கல்லீரல் பாதுகாக்கப்படும் போது என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாகறத உணர முடியும். கல்லீரல் நல்ல சுத்தமா இருக்கும் போது கொழுப்புகள் எல்லாமே எளிதில் செவிக்க ஏற்படுறத நீங்க உணர முடியும். இப்போ இந்த கல்லீரல் ஓட்டப்பாதை, இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லும்போது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோமே, இதனால கண்ணுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய கண் பார்வை வலுப்படும். குறிப்பா கண் புறை இருக்கு இல்லையா, கேட்ராக்ட் சொல்றாங்க இல்லையா, அந்த கண்புரை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய அந்த கண்புரை அப்படியே மாறிடுங்க. அதே மாதிரி நீங்க இந்த கல்லீரல் ஓட்டப்பாதை அப்படிங்கறது அது நல்லா செயல்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இரவு 11 to 3 வரைக்கும் இருக்குது பாருங்க, அந்த நேரத்துல நீங்க நிம்மதியான தூக்கம் இருக்கணுங்க. அப்பதான் அது வந்து நம்ம அக்குபங்கர் சித்தாந்தப்படி சக்தியை வந்து கிரகிக்கக்கூடிய நேரம், செல்கள் எல்லாம் ரீஜுவனேட் ஆகி புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த நேரத்துல நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும். அந்த நேரத்துலதான் உங்களுக்கு குளுக்கோஸ் ஆனது கிளைகோஜனா என்ன செய்யுது, மாற்றப்படுது. திரும்பவும் நம்ம ரொம்ப சயின்டிபிக்கா போக வேண்டாம். இந்த பயிற்சி ஒரு கருவட்டத்தை வரைஞ்சு வச்சுட்டு நீங்க கண்ணால ஒரு 15 minutes பாருங்க, உட்கார்ந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து பாருங்க. அந்த கண்ணுல இருந்து தண்ணீர் வடியட்டும். கொஞ்சம் கொஞ்ச நாள் போக போக நீங்க அதுல இருக்கக்கூடிய நல்லதுகளை உணர்ந்துக்குவீங்க. சரி, இந்த இது
இந்த கருவட்டத்தை பாக்குறமே இல்லையே, இது கண்ணாடி போட்டிருக்கவங்க என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, கண்ணாடியை கலத்தி வச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க பாருங்க, உங்களுக்கு அந்த பார்வையிலையும் வித்தியாசம் வர்றத உணர முடியும். சரி, இதை யாரு செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க செய்யும் போது உங்களுக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு செய்யாதீங்க, ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செஞ்சு பாருங்க, தலைவலி கொஞ்சம் வலி குறையும், பிறகு கொஞ்சம் விட்டுட்டு ரெண்டு நாள் கழிச்சு செய்யுங்க, அந்த மாதிரி செய்யுங்க. கண் வலி இருக்கு இல்லையா, கண் வலி இருக்கிறவங்க அன்னைக்கு நீங்க அந்த கண் பயிற்சியை நீங்க செய்ய வேண்டாம். இதுதாங்க, திரும்பவும் சொல்றேன், நம்ம அக்குபங்கச்சர் சித்தாந்தத்தின்படி கண்கள் வழியா வந்து போகிறது உள்ள போகுது, இந்த ஆற்றல் உள்ள போகுது, கல்லீரல் லிவர் மெரிடியன் கண்ணு, இது ரெண்டுக்கும் எப்பவுமே தொடர்பு உண்டு. இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பலன் உங்களுக்கு கண் கூடவே தெரியும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்களை பதிவு செய்யுங்க. இது சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது தகவல்கள், கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஏன்னா இந்த பயிற்சி சம்பந்தப்பட்டது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன், ரொம்ப டீட்டெயில்டா விலாவாரியா நம்ம அந்த அக்குபங்கச்சர் தொடு சிகிச்சை இதை பத்தி எல்லாம் நம்ம பேசல. அதனால அதை பத்தி என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நான் விளக்கத்தை தர்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்க, இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களும் இதனால பலன் அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பயனுள்ள இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன், அது வரைக்கும் விடைபெறேன். இந்த கண் பயிற்சி விடாம செய்யுங்க, உங்களுக்கு கட்டாயம் பலன் இருக்கும். இந்த கண் பயிற்சி செஞ்சா கண் கூட நீங்க பலனை பார்க்க முடியும். நன்றி.